நாலு இட்லி 20 ரூபா, தோசை பொங்கல் பூரி செட்டுன்னு எதை எடுத்தாலும் 20 ரூபா. அது மட்டும் இல்லாம மதிய அசைவ அளவு சாப்பாடு முட்டை பொரியல் கருவாட்டு தொக்கோட சேர்த்து 60 ரூபா. அம்மா அப்பா ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு அனுப்புற காசுல படிக்கிற ஹாஸ்டல் மாணவ மாணவிகளுக்காகவும், தான் சம்பாதிக்கிற குறைஞ்ச சம்பளத்துல தானும் சாப்பிட்டுட்டு ஊருக்கும் பணம் அனுப்ப கஷ்டப்படுற இளைஞர்களுக்காகவும் இந்த முகுந்தன் விலாஸ் மெஸ்ஸ திருச்சி வனப்பற்றை தெரு மாயவரம் லாட்ஜுக்கு அருகில நடத்துறாரு திரு முகுந்தன் அவர்கள். தான் மனைவி மற்றும் மகனோட சேர்ந்து இந்த வீட்டு உணவகத்தை நடத்துற திரு முகுந்தன் இதை ஆரம்பிச்சதுக்கான காரணம் அவரை நல்ல தந்தையாவும் சிறந்த மனிதராகவும் அடையாளப்படுத்துச்சு. அட, 20 ரூபாய் தோசைக்கான சைஸை பத்தி அவர் கொடுத்த விளக்கமே எங்களை ஆச்சரியப்படுத்துச்சு. தோசை 20 ரூபாய் கொடுக்குறோங்கிறதுனால சின்னதா கிடையாது, நல்ல ரோஸ்ட் சைஸ் போட்டு கொடுப்போம். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பசங்க வந்து நம்மளை ஏமாத்தல, 20 ரூபாய் இங்கிட்டு சின்னதா கொடுத்து ஏமாத்துறாங்க மைண்ட் செட் வந்துடக்கூடாதுங்கிறனால தோசையுமே நாங்கள் பெருசாக தான் கொடுக்குறோம். பொங்கலும் அதே மாதிரி நிறைவாக சாப்பிட்ற மாதிரி தான் 20 ரூபாய் கொடுக்குறோம். 20 ரூபாய்க்கு மேலே எதுவுமே கிடையாது. நாங்கள் மெயின் பர்பஸ் விலை குறைவாக வந்து நாங்கள் வந்து ஏன் வச்சுருக்கோங்கிற காரணம் என்னென்னா, என்னோடய சன்னதாக அவர் இவர் வந்து ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு திருச்சியில் ஒர்க் பண்ணா அப்படி, சென்னையில் வேலை கிடச்சி சென்னைக்கு போனா அப்படி, அங்கே 15,000 ரூபா சம்பளம், கார் கம்பெனிக்கு போனா அப்படி, அங்கே போய் சம்பளம் வாங்கி ரூம் எடுத்து தங்கி அந்த சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாடு வந்து அந்த கிடைக்கிற காசு வருமானத்தில் சம்பளத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் போய் 25 ரூபாய்க்கு அங்கே தான் கிடைக்குன்னு சொல்லி நடந்து போய் சாப்பிட்டு வராது. நம்ம வந்து அது மாதிரி வேணாம் தம்பி பரவாயில்ல காசு போனால் போதும் நல்லா சாப்பிட்டு இருந்தால் அவங்க அவங்களோட உழைப்பில் அவங்க சம்பாதிக்கிறப்போ அந்த காசோட அருமை அவங்க தெரியுது, அதை வந்து அவங்க மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. என்ன நம்ம சொன்னாலுமே வந்து அவங்க அந்த 25 ரூபா சாப்பாடுக்கு தான் போகிறாங்க. என்ன காரணம்னா பட்ஜெட்டு ரெண்ட்டு கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு ஒன்று அனுப்ப முடியலங்கிறனால அந்த ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு 6 மாதம் கஷ்டப்பட அப்படி, அதுக்கப்புறம் வேண்டாம் நீங்கள் வந்துரு அதே சம்பளத்துக்கு இங்கே நம்ம வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படி. ஏன்னா இங்கே இருந்த வரையும் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஊருக்குன்னு போயிட்டோம்னா பட்ஜெட்டில் தான் வாழ்வோம், ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருப்போம். அதனால் நான் போனதெல்லாம் எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற இதான் போவேன். போனாலுமே ஃபுட்டு ஒத்துக்காது, அதுமாதிரி நிறையா சிரமங்கள் இருக்குது. நம்ம பசங்களோட மனநிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த கால டிஃபன் வராங்க, இங்கே எல்லாருமே வராங்க பசங்க பூரா 20 ரூபா, 4 இட்லி 20 ரூபா, 1 பொங்கல் 20 ரூபா, 1 தோசை 20 ரூபா, 20 ரூபாய்க்கு மேலே சாப்பிட மாட்டேறாங்க. ஒரு வடை கூட வாங்க மாட்டேறாங்க, வடையும் 5 ரூபா தான் வச்சுருக்கோம். ஒரு டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் 6 ரூபா 8 ரூபா வடை, ஆனால் நாங்கள் ஹோட்டல்லையும் 5 ரூபாய்க்கு தான் வச்சுருக்கோம். என்ன காரணம்னா எல்லாமே கம்மியாக கொடுக்குறதுனால இதுவும் கம்மியாக கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்க 20 ரூபாவில் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. என்னென்னா அவங்களோட பொருளாதாரம், ஏன்னா அவங்க உழைப்பில் சாப்பிடல, ஊர்லேருந்து அனுப்புகிற அவங்க அப்பா அம்மா காசில் சாப்பிட்றதுனால பார்த்து பார்த்து சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஒரு சேவையாக நம்ம பயணங்களை மாதிரி எல்லா பசங்களையும் யோசித்ததுனால தான் இந்த ஹோட்டல்லையே நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ நிறைய பசங்க வந்து நம்மள்ட்ட சாப்பிட்றாங்க, வீட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல தரமாக கொடுக்குறோம். ரேட்டு கம்மி தான், எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது தான். ஆனால் இது வந்து வியாபார நோக்கம் மட்டும் இல்லை, பசங்களோட ஒரு இதுக்காகவும் சேர்ந்து நம்ம பசங்களை மாதிரி நம்ம எல்லா பசங்களையும் நம்ம யோசித்து இந்த உணவகத்தையே நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு தோசை வெளியே சாப்பிட்டோம்னா 45 ரூபா ஆகும், இட்லியே 8 ரூபா 10 ரூபா விற்கிறேன். அதை விட கம்பேர் பண்ணது பெஸ்ட்டு. ஏன்னா டெய்லி வந்து 130 ரூபா தான், அதுக்கு மேலே தாண்டாது. பூரி செட்டு 1 செட்டு 20 ரூபா, இது மாதிரி எல்லாமே வந்து அந்த 20 ரூபாவில் தான் வச்சுருக்கோம். ஆமா, என்ன பாக்குற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். நம்ம பசங்க வரப்ப காலைல பாத்தீங்கன்னா 20 ரூபா பட்ஜெட்ல, நம்ம அங்க எப்படி இருந்தோமோ அதே இங்க வருவாங்க பசங்க. அதுவே நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகிறது கொள்றது, ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க கடை இருக்கா ப்ரோ இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் கொடுத்து வச்சிருப்போம். மத்தியான மீல்ஸ் வந்து ஒரு 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். வெஜ் மீல்ஸ்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அளவு சாப்பாடு, அளவு சாப்பாட்டுல சாம்பார் காய்கறி போட்டு சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம், இது வந்து 50 ரூபா. நான்வெஜ் வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், மோர், கருவாடுக்கு முட்டை பொரியல், இது 60 ரூபீஸ். அதாவது தொட்டுக்கிறதுக்கு வந்து கூட்டு பொரியல் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி நான்வெஜ்ல வந்து கருவாடுத்துக்கும் முட்டை பொரியலும் அந்த காம்போவாகவே கொடுக்குறோம், அந்த சாப்பாட்டோடய கொடுக்குறோம். இந்த சாப்பாடு வந்து 60 ரூபீஸ் தான், 60 ரூபா தான். இது வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு நமக்கு கொடுக்குற சாப்பாடு பத்தலை அப்படின்னா மேற்கொண்டு வந்து மோருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் கொஞ்சம் கொடுப்போம். இது வந்து அளவு சாப்பாடில் யாரும் தரமாட்டாங்கன்னு நம்ம வந்து பிரியப்பட்டு பசங்க கேட்குறாங்க, எல்லாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குற சாப்பாடு இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்பாங்க, அந்த மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கு அதனால 2 தடவை 3 தடவை வாங்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு பத்தாது.
அதனால அவங்க எக்ஸ்ட்ரா ரைஸ் மோருக்கு தனியாக வாங்கிக்கோங்க, கேட்பாங்க, நம்ம அதை கொடுத்துருவோம். பக்கத்தில் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வந்து மீல்ஸ் கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெகுலராக எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்லி வந்து இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரஷ்ஷாகவே இருக்கும். அன்றைக்கி வந்து சாப்பிட்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹாலிடேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மீன் குழம்புலுமே ஒரு துண்டு மீனோட தான் கொடுக்குறோம். நாங்கள் ஊற்றுறதுல வந்து ஒரு பீஸ் மீன் மீன் குழம்பு, இது இல்லாமல் சைடிஷ் வந்து அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துட்றோம். ஏன்னா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இதை ஒத்த குழம்புக்கு பொருத்தி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் குழம்பு கொடுத்துட்றோம். அது இல்லாமல் முட்டை பொரியல், இந்த முட்டை பொரியல் வந்து எங்ககிட்ட தனியாக வாங்கினாலும் 15 ரூபா, ஆம்லேட் ஆஃப் ஆயில் எல்லாமே 15 ரூபா. இந்த முட்டை பொரியலும் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பாடோ ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். நான் இங்கே செயின்ட் ஜோசப் காலேஜ்லாம் படிக்கிறேன், ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். நான் இங்கே உளுந்தூர்பேட்டை அங்கேருந்து வரோம். நான் எப்பயுமே மதிய நேரத்தில் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப லோ பட்ஜெட்டில் சாப்பாடு டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. இங்கே இங்கிட்ட ஒரு 4 வீதி ஃபுல்லாகவே காலேஜஸ் இருக்குது. வெளியூர்லேருந்து படிக்க வர்றவங்க பூராமே இங்கே தான் தங்கியிருக்காங்க. லேடிஸ் தங்கியிருக்காங்க, ஜென்ஸு தங்கியிருக்காங்க, எல்லாமே தனித்தனி ஹாஸ்டல் இருக்குது. வெளியூர்லேருந்து வராங்க, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இது மாதிரி எல்லா இடத்துலேருந்து வந்து தங்கியிருக்காங்க. சைடிஷ் வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி கொடுக்குறோம். ஸோ ஒரு சிக்கன் கிரேவியில் 3 பீஸோடு வரும், 30 ரூபா. கிரேவி விரும்பி சாப்பிட்றவங்க அதை வாங்கி கிரேவி ஊற்றிட்டு பீஸ் சாப்பிட்டுக்கோங்க, 30 ரூபாவில் மீன் வறுவல் 30 ரூபா. நல்ல குவாலிட்டியான மீனாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 65 ஒரு 4 பீஸ் 5 பீஸ் வரும், அதை வாங்கி வச்சு 20 ரூபா. இப்போ ஒரு சாப்பாடு சொல்கிறாங்க 65 20 ரூபா, அதாவது அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் திருப்தியாகவும் அவங்களுக்கு தேவையானது அது கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. அதாவது என் பையனாவது வேலைக்கு போய் அவனோட வருமானத்தில் ரெண்டு கட்டிக்கிட்டு சாப்பிட்டாப்டி. ஆனால் இங்கே இருக்கிற காலேஜ் பசங்க பூராமே, நானும் இங்கே வர்றவங்கள்ட்ட பூரா, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லா ஊர்லேயும் வந்து தங்கி பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க பூராமே யாருமே வந்து சம்பாதிக்கல, அவங்க வந்து ஃபாதர்ஸு அவங்க ஃபேமிலி தான் பணம் கட்டுறாங்க. சில பேர் ஃபேமிலி வந்து இங்கே சேர்த்து விட்டுட்டு பொண்ணுங்களை சேர்த்துட்டு பார்த்துக்கப்பா இங்கே ஃபுட்டு நல்லா இருக்குனாங்க, பாப்பாவுக்கு கொடுங்க, ரெகுலராக கொடுங்க, இங்கேயே வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெளியில் விசாரிச்சுட்டு தான் இங்கே பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு விட்றாங்க. அவங்க வந்து எல்லாம் எல்லாருமே இங்கே ஃபுட்டு அவங்களுமே சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து அவங்க பிள்ளைங்களை சேர்க்குறப்ப இங்கே சாப்பிட்டுட்டு அவங்க பாராட்டிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சமைக்கிறது வந்து பருமாறு வந்து ஃபுல்லாக லேடிஸு. அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் எப்படி லேடிஸ் சமைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம பசங்க சாப்பிட்டு போகிறதுலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு நாள் சொல்லுவாங்க, ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. என்ன குறை இருந்தாலும் சொல்லிட்டு தனியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அடுத்து வரப்ப அவங்களும் கரெக்டாக சொல்லிடுவாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருந்துனே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற வாசி நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி கஷ்டப்பட்டால் பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கலாம்ல. எதுவும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நினைக்காது முதாது. பையன் என் பையனை மாதிரி தான் எல்லா பசங்களையும் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம காசு போனால் இன்றைக்கி வேணால் சம்பாதிச்சிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஒரு நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற இதோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 சாப்பாடு ஓடுதுங்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒன்றும் நிற்காது. ஆனால் இது விளம்பராகி எங்களுக்கு தெரிய தெரிய 70 சாப்பாடு 100 சாப்பாடு நாங்கள் பெரிய லெவலில் போகிறப்ப எங்களுக்கு வந்து எங்களுக்கு நியாயமாக கிடைக்கிறது கிடைச்சிடும். திருச்சியில் கரெக்டாக வானப்புற ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, வானப்புற ஸ்ட்ரீட்டில் இங்கே மாயூர் லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கடை, சத்திரம் பஸ்லேருந்து பக்கத்தில், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். டைமிங் காலைல 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் கடை, காலைல 8லேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் காலைல டிஃபன் நடக்கும். மதியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஒரு 3 மணி 3 3.5 4 மணி அதிகபட்சம் 4 மணி வரையும் மதியானம் சாப்பாடு. நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும். இதில் வந்து எங்களுக்கு லாபம் அது இதுங்கிறத விட மனநிறைவு சந்தோஷமும் கிடைக்குது. ஏன்னா நான் என்ன நினச்சி என் பையனை நினச்சி நான் ஆரம்பித்த இந்த உணவகம் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எவ்வளோ பேர் வராங்க. சில பேர் வந்து அட்மிஷன் போட வர கூட அண்ணே நான் படித்தப்பல அந்த மிஸ் இல்லாமல் போச்சுனேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு, இவ்வளோ இதாக கொடுக்குறீங்க, இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, நான் முடிச்சுட்டு போயிட்டேன், இப்போ என் தம்பியை சேர்க்க வந்திருக்கேன், அப்போலாம் கூட இந்த மிஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு போகிற அளவுக்கு அந்த சந்தோஷங்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களால் தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம உணர்றோமோ இல்லையோ 4 பேர் வந்து நம்மளை சொல்லும்போது தான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கிது. நம்ம இந்த மட்டும் நம்பி இல்லை, தனி பையன் தனியாக தொழில் பார்த்துட்டு இருக்க கம்பெனி போயிட்டுருக்கான், நானும் என் ஒய்ஃபும் தான் சைடில் வந்து ஈவினிங் வந்து சப்போர்ட்டாக இருக்கா அப்படி, பையன் ஞாயிற்றுக்கிழமை லீவில் சப்போர்ட்டாக இருக்கான், ஈவினிங்லேயும் 7 மணிக்கெலாம் வந்துடும் அப்படி கம்பெனி விட்டு, நைட்டு வரைக்கும் அவன் தான் பார்த்துக்கிறான் அப்படி. பசங்க இவங்களோட எதிர்காலத்துக்கு நம்ம ஏதாவது உருவாக்கி வச்சுட்டு போகணும், அது சேவை நோக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இதை எடுத்துருக்கோம். எல்லா கடைகளும் மாதிரி கிடையாது, மிஸ்ஸுன்னு வச்ச காரணமே வந்து அதனால தான். ஹோட்டல்னு போடாமல் மிஸ்ஸுன்னு வச்ச காரணமே விலை குறைவாகவும் தரமாகவும் கிடைக்குங்கிறது தான் மிஸ்ஸுன்னு வச்சுருக்கோம்.